Halo guys, semua apa kabar di Ultimate Alien Season 3 Episode 2 Simian Zest ஸோ ஸ்டார்டிங் வந்து பிரைமர்ஸாக காட்டுறாங்க ஸோ அங்கே வந்து நம்ம யூனிஸு எல்லா ஏரியனோட டிஎன்ஏ செக் இருக்கா அப்போ திடீர் ஸ்பைடாம்கு டிஎன்ஏ மட்டும் எதோ நல்லா தெரியுதா சரி என்னன்னு சொல்லிட்டு ஆஸ்மித் கே கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிப்பா ஹேஸ்மித் சமக்காந்த இது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்க்க தான் உன்னை வச்சுருக்கேன் ஓ அப்போ சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாரு அப்புறம் அந்த பூச்சிகள்லாம் ஓடி டிஎன்ஏ எடுத்துன்னு சொல்லுவா ரொம்ப நேரம் ஆகுமா சரி யாஸ்மிக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவேன் போவா எதுக்கு கட்டுறதுக்காக நம்மளே போகலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்பைட முக்கி பிளானத்துக்கு போயிட்டு இருப்பா உள்ளே போனோடனே அடுத்த செகண்ட் எல்லாம் அட்டாக் பண்ணிடுவானுங்க அதோட ஷிப்பை வர செம்ம டேமேஜ் ஆகிடுமா அப்படியே கீழே விழுந்து நின்று நிற்கும் அப்போ நிறைய டிஎன் எலியன்ஸ் நாலு கை வச்சு டிஎன் எலியன்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அதோட வாழ் வேலை இருக்கும் அப்புறம் திசாங்க பாருங்கள் திசாங்க பார்த்து முடிச்சோடனே மிஸ்டர் ஸ்மூத்திஸ்ல வண்டியில் எல்லாம் காரு மேலே பார்த்துக்கிட்டு ஜம்முன்னு பார்த்து நிற்பாங்க நம்ம கொஞ்சம் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து நிற்பா அப்போ திடீர்னு சிம்மியானே அப்போ சொல்லிட்டு பயம் முத்திடுவானா அவன் நான் பார்த்தோன்னே ஃபைத்துக்கிட்டா வரான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க ஏன் இருங்கப்பா இருங்க இருங்க நான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் நான் நல்லவே ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கற்றுவான் சரி என்னன்னா போன சீசன் வந்து இயலிங் ஃபோஸ்க்கே அந்த ஹைப்ரிட் கிட்ட மாற்றிருப்பால அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்திருப்பான் ஸோ அதோட ஒரு மெட்டீரியல் எடுத்துன்னு வந்திருப்பா வேறு யாரும் இல்லை அந்த டிஎன்ஏ இயலினா மாற்றுது ஸோ அதை வந்து ஒருத்தங்கிட்டான் கொடுத்துருப்பான் ஸோ அவன் அப்படி ஜிஎன்ஏ அந்த கன்சோல் மாதிரி மாதிரி அவங்க பிளானை தேசாமல் ஆபத்தில் இருக்காமா ஸோ அதுக்கு தான் காப்பாற்றுங்க அப்படி சொல்லி கேட்டுருப்பான் அப்புறம் வந்து நான் தான் நம்ம கெவினுக்கு செம்ம சந்தேகம் உன்னை நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணுக்கும் அதே சந்தேகம் ஆனால் இது உண்மையாக இருந்தால் ஆனால் ஸ்பேட மங்கி இஸ்லாம் ஆபத்து தானே நான் போய் வேணால் செக் பண்ணிடலாம் அப்படி சொல்லுவா ஆமாம் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸ்டெயிட்டா அந்த ஸ்பைட மங்கியோட பிளான் வச்சுக்கிட்டு போவாங்க போகும்போது நம்ம பெண்ணு கையில் அந்த டிஎன்ஏ டிஎன்ஏலன்ஸ் நார்மலாக மற்ற கண் இருக்கும் இதுக்கு ஸ்டாக் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கன்று எடுத்துக்கிட்டு போவாங்க அங்கே பார்த்தா பனி பொழியுமா இது பொழியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை அப்படி சொல்லுவாங்க அப்போ அந்த லென்ஸ் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கு பனி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா அப்புறம் வந்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க அப்போ ஆம்திக்ஸ் திடீர்னு கட்ட ஆரம்பிச்சிடும் இங்கே தான் யூனிக்ஸோட சிம்பிள் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம் யூனிஸா உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கேத்தா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாள் அப்புறம் வந்து சரி போவான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ டிகின்னு யாராக அட்டாக் பண்ணாங்க நல்லா வேலை சிம்மியூன்னு காப்பாற்றுவான் யார் நான் பார்த்தா அந்த ஸ்பேடம்கிஸ் டிஎன்ஏங்க நம்ம பெண்ணுக்கும் அதே மாதிரி நம்ம பெண்ணுக்கும் அந்த சிக்னல் வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து அவங்க சரி பண்ண முடியத்துக்கு பவர் இல்லையாமா அப்போ ஜின் திக் டேமேஜாக இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் பவர் இல்லையா சரி ஒரு கை பார்த்துமோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க நம்ம பென்னு வாட்ச் வச்சு பார்ப்பா ஆனால் ஒர்க்கே ஆகாது அழுத்தி மாற்றிடுச்சு அந்த யூனிதிக்ஸில் வர சிக்னல்னால் சரி ஒரே ஒரு ஏழை மட்டும் ஒர்க் ஆகும் தெரோஸ் பீனா மாதிரி அட்டாக் பண்ணியிருந்தப்பா அல்டிமேட்லி சிரீஸ் அத்தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணு சொல்ல சொல்ல அப்படியே தாமலம் மாறிடுமா அங்க சுத்தி வேற நிறைய தீனி சுற்றி சுத்தி போட்டோம் கரெக்டா நம்ம யூனிஸ் வந்து எல்லாரையும் அடித்து போட்டு நம்ம பெண்ணை காப்பாத்துவா அட யூனிஸ் நீங்க இருக்கே அப்படின்பா கொண்டு கிட்ட வந்து நீ கெவினை காப்பாற்றி நான் பெண்ணை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு யூனிஸ் நிறைய ஸ்ட்ரென்த்துலாம் பண்ணிட்டு போவோம் அதை பார்த்து நம்ம வந்து கற்றுக்கிட்டே போவோம் இங்கே கொன்னு நம்ம கெவினை காப்பாற்றிடுவா அப்புறம் வந்து ஓடும் போது இன்னொரு இப்படி அட்டாக் போய் சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்போ வந்து எப்படியோ ஒரு இடத்துல வந்து சேஃபாகிடுவாங்களா அங்கே பார்த்தா ஹாப்லருன்னு சொல்லிட்டு ஒருத்தனோட குடும்பத்தை வந்து பார்த்து பாதுகாத்து வச்சிருப்பா ஸோ இவங்க வந்து இந்த குடும்பத்துலேயும் லாஸ்ட்டு அப்புறம் வந்து நடந்தது எல்லாமே சொல்லுவா ஸோ வந்து அவங்களோட எப்ப அதாவது எக்யூப்மெண்ட்ஸில் எடுத்துட்டா ஸோ அந்த தான் மாற்ற முடியும் அதாவது ஷிப்பு வேறு கண்டுபிடிக்கணும் அதோட அல்டிமேட்ரிக்ஸோட கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு அல்டிமேட்ரிக்ஸையும் ரெடி பண்ணி கொடுத்துருவா ஸோ இப்போ வந்து ஹாப்பி கிட்டே வந்து போகலாமா அப்படி சொல்லுவா என்னென்னா இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண வந்து ஒரு பியூஸ் பயணம் ஒரு டிஎன்ஏ வேணும் அதுக்கு தான் வந்து கேட்டிருப்பா அவங்க அப்படியே அழுவாங்களா நான் பார்த்துக்குறேன் அப்படி நீ வராத நான் ஒரு காரணம் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க அதான் மறைஞ்சி உக்காந்துருப்பாங்க அங்கே வந்து அந்த பிசாருன்னு சொல்லிட்டு அதான் அவங்க தலைவன் நான் வந்து டே பெண்ணு நீங்கள் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஒரு மாரி வெளியே வா இல்லை இந்த ஃபேமிலியை நான் டிஎன்ஏலேன்னு சொல்லி மாற்றிடுவேன் அப்படிமா நம்ம பெண்ணு வந்துடுவேணா வந்தோன்னே ஏய் எனக்கு அந்த ஆயுதத்தை கொடுத்த சிமியு இல்லையடா சொல்லி புலம்பித்தவர் அப்படி அவங்களையும் வந்து இன்னும் நினைஞ்சா மாட்டிடுவான் ஏன் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னாலே அப்படிங்கப்பா நீ வந்தால் பண்ண மாட்டேன்னே அதுக்கு ரிலீஸ் பண்ணுவேன் நான் சொன்னேன் அப்படிங்கப்பா அப்புறம் சாஃப்டராக மாதிரி செம்மையாக ஃபைட் பண்ணி இருப்பாங்க அப்புறம் வந்து நம்ம கிவினு அதான் நம்ம கிவின் கிட்டே வந்து இனி ஸ்பேஷி போகிட்டால் வழி பண்ணு அப்படி சொல்லுவாள் அப்புறம் வந்து இந்த அங்கேயே போவானா நம்ம பெண்ணு ஃபாலோ பண்ணிட்டே போயிடுவான் அப்புறம் வந்து ஸ்பேஸிக்கு போய் வித்துருவானா நான் போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கிவின்னு போயிடுவான் இங்கே பேசிக்கிட்டே வேலையை பார்த்து நினப்பாங்க நான் பெண்ணு அல்டிமேட் போய் நமக்கு மாதிரி ஃபைட் பண்ணி நிற்பேன் இங்கே நம்ம யூனிஸு எஸ் இப்போ வா நான் அப்போ சொல்லுது அங்கே பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி கிரியேட் ஆகி எல்லா தீவனையிலேனு நார்மலான படம் கிய மாறிடும் அந்த தலைவனும் நார்மலாக மாறிடு வேணாம் அப்புறம் வந்து நம்ம கிட்ட நீ இப்போ அரசன் ஆகலாம் பா அப்படிம்பா ஆனால் அவன் சோகமாக போயிடுவான் அப்புறம் வந்து நான் உன் அடிப்பேன் முடிப்பேன் சொல்லி அவன் டைலாக் படிச்சிருப்பான் திடீர்னு அங்கே ஒரு மாஸ்டர் வந்து அவங்க கிரியேட்டர் மாதிரி ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுடும் அப்புறம் வந்து அவங்க பிளானத்தை விட்டு வெளியே போவாங்க ஸோ பேசிக்கிட்டே போவாங்க சிமி நல்லவனாக மாறி தான் அப்படி சொல்லிவிட்டேன் அதனால்தான் அந்த பதவியை கூட ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லுவாள் நம்ம கண்ணு ஆ மாணவன் மாறு நம்ம ஒரு கண்ணை எடுத்துன்னு வந்தோமே அது எங்கேப்பா அப்படி சொல்லி கேட்பா அப்படி சீனை கட் பண்ணி இங்கா சீசை காற்றுறங்க ஸோ கிட்ட தான் அது விற்றுருப்பான் அந்த கண்ணை அவனுக்கும் தேவையான கச்சிரும் உங்கள் கூட டீல் பண்ணது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கப்பா அதோட அந்த எப்பசோ முடிச்சு இப்போ காஷ்டாக சந்திக்கிறேன் பாய் பாய்